பீஸ்ட், விண்ணை தாண்டி வருவாயா உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்த பழம்பெரும் நடிகை சுப்புலட்சுமி காலமானார். மலைகால நடிகை சுப்புலட்சுமி 1936 பிறந்தார். நந்தனம் என்ற மலைகால திரைப்படத்தின் மூலம் தனது 60 நடிகையாக அறிமுகமான இவர், இதனைத் தொடர்ந்து கல்யாணராமன், பாண்டிப்பட உள்ளிட்ட பல திரைப்படங்களில் குணச்சித்திர நடிகையாக நடித்துள்ளார். குறிப்பாக தமிழில் விஜய் நடிப்பில் வெளியான பீஸ்ட் திரைப்படத்தில் பிணை கைதியாக பிடிபட்டவர்களில் காமெடி செய்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றவர். முன்னதாக சிம்பு, கௌதம் வாசுதேவ் மேனனின் விண்ணை தாண்டி வருவாயா, அம்மணி போன்ற திரைப்படங்களிலும் துணை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். சுப்புலட்சுமி திரைப்படத்தில் நுழைவதற்கு முன்பு ஜவஹர் பாலபவனில் இசைக்கலைஞராகவும் நடன பயிற்றுவிப்பாளராகவும் பணிபுரிந்தார். 1951 முதல் அகில இந்திய வானொலியில் பணிபுரிந்தார். தென்னிந்தியாவில் இருந்து அகில இந்திய வானொலியின் முதல் இசையமைப்பாளர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். மேலும் பல இசை நிகழ்ச்சிகளை நடத்திய இவர் டப்பிங் கலைஞராகவும் பணிபுரிந்துள்ளார். சமீப காலமாக கோல்கேட் விளம்பரம் சிப்ஸ் பிராண்டிங் ஒன்றில் பாலிவுட் நடிகர் ரன்வீர் கபூருடன் நடித்துள்ளார். தற்போது வரை 60 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள பழம்பெரும் நடிகை சுப்புலட்சுமி தனது 87 வயதில் வயது முதிர்வு காரணமாக நேற்று காலமானார். இவரது மறைவிற்கு ரசிகர்கள் மற்றும் திரைத்துறையினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.